நாங்க வந்துட்டு கேரளத்து ஆம்பளை குட்டியா மாறிட்டோம். அடிச்சா ஒரு கோடி, அடிக்கலாம் தெரு கோடி. காசு எங்க வந்து கலெக்ட் பண்ணோம்? சுவிஸ் பேங்க்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஏதோ கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்ல, உங்க ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். என்ன ஆட்டம் போறேன்? ஏன் ப்ரோ, அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், போட்டு மாட்டிச்சா இறங்கி தள்ளணும். எமர்ஜென்சினா இவருக்கு ஹார்ட் அட்டாக். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமானிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் 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 அச்சா, நாங்கள் வந்துட்டு இப்போ கேரளாவில் வந்துட்டு மூணாவது நாளில் இருக்கோம். நேற்று ஃபுல்லாக வந்துட்டு ஆஃப்ரோடிங் அடித்து உடச்சி துட்டு தடு மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டோம். அப்புறம் நேற்று வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இடுக்கி சைட் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஐயோ, என்ன வெயில் இப்படி அடிக்குது, இருங்க கொஞ்சம். இந்த ஊர் தண்ணி குளிச்சோடனே பிளாக் ஆயிடுச்சுங்க பாருங்களேன், ஒரு காயம். வேற யாரும் இல்லை, நம்ம ஹெச்ஆர் ஒருத்தர் வந்துட்டு கேக் க்ரீம் தடவைறான்னு சொல்லிட்டு நகம் போட்டார். என்னது பூனைக்குடி தடை குடிக்கிற மாதிரி தடை குடிக்கிறீங்க? எல்லாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிறதுக்கு சொல்லிட்டாச்சு பார்த்தீங்கன்னா, மேட்சிங் மேட்சிங். அப்போ கூட சீக்கிரம் நானே தலை சீவ்ல சீப்பு வண்டியில் தான் இருக்கு. அப்படியே இப்படி கையில் இப்படி இப்படி அது சந்தனம் மட்டும் வச்சு. நாங்கள் வந்துட்டு கேரளத்து ஆம்பளை குட்டியாக மாறிட்டோம். எல்லாரும் சந்தனம் வச்சுட்டு வந்திருக்கோம் ப்ரோ. ட்ரெஸ் மாற்றி அப்பயும் நம்ம மேட்சிங் மேட்சிங்காக போட்டுருக்கோம். ஐ பை சாக்லேட் ஆயிட்டாங்க, சாக்லேட் சாக்லேட் நான் தான் கண்டுபிடிச்சேன். வச்சா நேற்று வந்துட்டு பொண்ணு கேட்டிருந்தா சந்தோஷப்பட்டுருக்கோம் ப்ரோ. உள்ள ஒரு பெண்குட்டி இருக்கு, கேட்குறியா? ஐயாக்குட்டி வெளி போயிட்டு வயன் அண்ணா. அந்த பேரு மேல கண்ணு கூசல ரியாக்சன் ஏதாச்சும் குடிக்கியா? நான் போனது கண்ணு கூசதுன்னு வெளியே வந்துட்டேன் ப்ரோ. லாட்டரி சிக்கிட்டு வாங்கலாமா? எப்படி அவுட் தான் ஆக போறோம். வீடியோ அதை எடுக்கக்கூடாதுன்னு லாட்டரி சிக்கிட்டு வாங்கறது. நான் வாங்கி கோடீஸ்வரனா ஆக போறோம் அப்படி நினைச்சு அவரே கோடீஸ்வரனா இருக்கலாம். இதெல்லாம் ட்ரிக்ஸ் தான், அவங்க அவங்க நிறைய பணக்காரன் ஐட்டம் ஊர் விட்டு கத்திடுவாங்க. அதெல்லாம் இதுக்கு நமக்கு பாலிடிக்ஸ். ஓகே சார், இப்போ நேற்று வந்துட்டு ஆஃப் ரோடிங்லாம் பண்ணி வழக்கம் போல் டோர், போன டைம் ட்ரிப்பில் வந்துட்டு கண்ணாடி உடச்சு, இந்த டைம் டோர் வந்துட்டு கொஞ்சம் கிராக் ஆகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் இன்ஜினியர்னால நாங்களே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம். அண்டு இடுக்கி சைடு போகலாம், அப்புறம் வாகமன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி, எங்கள் கூட வந்து ஒருத்தர் வந்துட்டு பெண்குட்டி பார்க்கவே இல்லைன்னாரு. கேரளாவோட ஃபீலே பார்க்கல அப்படின்னும் போது தான் ஆலப்புழா வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் இடம்லாம் நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த வினை தாண்டி வருவே சர்ச்சு அதெல்லாம் இருக்குங்களா? அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டு பசங்களுக்கு தேவையானது கேரளா பொண்ணுங்க அதிகமாக இருக்கிற ஏரியாவில் தான் நாங்களும் இப்போ இருக்கோம். நாங்களும் போயிட்டு கேரளா பொண்ணுங்க சைட் அடிப்போம். நாங்களும் பாருங்கள், கேரளா மாரி போட்டு வச்சு கழுத்தெல்லாம் போட்டு வச்சுட்டு கேரளா பையன் மாரியே மாறிட்டேன். எங்கள் ஸ்டேட்டு கேரளம் ஆகும். இப்படி பாட்டு பண்ணால் தமிழ்நாட்டுக்குள்ளே நீ விடாமல் போயிட போகிறாங்க. விஜய் கொண்டன் ஐயோ, சரி பாட்டு மாற்றி பாடிக்கலாம் இருங்க. ஹெச்சா, நிறைய பேர் கேரளா வந்திருப்பீங்க, ஆனால் அலப்பியா என்ன ப்ரோ? ப்ரோ அடி வாங்க விட்றாத கேரளாவில். ஹெச்சா, கேரளா சைடு வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து டூரிஸ்ட் வந்தீங்கன்னா நான்வெஜ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுற ஆயிலு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்துட்டு அவ்வளோ செட் ஆகாது. அங்கே பார்த்தீங்களா லாட்டரி சிக்கிட்டேன் வாங்கி நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாமா? ஒன்று வாங்கலாமா? நம்ம திடீர்னு நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டு என்ன பண்ணுறது, துபாய் போயிடலாமா? இது இல்லை, என்ன பண்ணலாம், துணிவு படம் மாதிரி ஒரு ஐலாண்ட் வாங்கிடலாம். அங்கே போயிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம்லாம் கேட்கக்கூடாது. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அதோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஐலாண்ட் வாங்கி அங்கே செட்டில் ஆயிடலாம். நான் கோடீஸ்வரன் ஆகிட்டுனா நான் ஏன் போடணும்? இங்கே இங்கே நம்ம பிளாக் பேன்த் ரிவர்ஸில் வர்றாப்புல. ஹெச்சா, நேற்று ஃபுல்லாக நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணதுனால நேற்று விடிய விடிய ஒரு 2 மணி வரைக்கும் நாங்கள் தான் ஹெச்சா டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். அதனால் இன்றைக்கி வந்து நான் ரெஸ்ட்டு. நம்மளோட பர்பிள் பாய் தான் இன்றைக்கி வண்டி ஓட்ட போகிறாரு. நம்ம பிளாக் பேந்தர் என்ன பிரச்சனைனா, நேற்று நாங்கள் கேரியர் மேலே உட்காந்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த கேரியர் வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்துருச்சு. அதனால் வந்துட்டு டோர் சாத்த முடியாமல் போயிடுச்சு. வண்டிலாம் வழக்கம் போல் அடிச்சு ஓட்டிட்டேன். ஆனால் என்ன மாரி யாரும் வந்துட்டு வண்டி புது வண்டி இப்படி அடிச்சு ஓட்டுவாங்கன்ட்டு தெரியல. மேபி இதுக்கப்புறம் வேணால் அடிச்சு ஓட்டுவாங்க. நீங்கள் இந்தமாரி அடிச்சு ஓட்டுவீங்களா புது வண்டி எடுத்ததும்? மனசு நக்கிட்ட ப்ரோ. நீ ப்ரோ ப்ரோ வா, நம்ம லாட்டரி சீட்டு வாங்குறோம், உங்கள்கிட்ட தான் காசு இருக்குன்னு அவர் சொன்னார். லாட்டரி சீட்டு வாங்குறோம், கோடீஸ்வரன் ஆகுறோம். ஒரு தார் எடுத்துகிட்டு போகிறோம். ஐயோ, அவன் தார் ரோட்டா டாய்க்கிற போகிறான். வேகமாக வா, லாட்டரி சீட்டை வாங்குறோம். 50 ரூபாயா? அடிச்சா ஒரு கோடி, அடிக்கலன்னா தெரு கோடி ப்ரோ. கண்ணை மூடிட்டு எது வேணத்தோடு? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 75 லட்சம். உங்களுக்கு 75 லட்சம்? ஆ,
ஒரு கோடி ஒரு கோடி எப்படி நல்ல நம்பர் எடுத்துக்கோ சொல்றாருல்ல மாமா எடுத்துக்கோ டேட்டுக்கு மாறுமா இது எப்படி நாங்க ஜெயிச்சிட்டோன்னு எப்படி பாக்குறது தோத்துட்டோன்னு எப்படி பாக்குறது கேரளா லோட்டரி ஒரு கோடி இல்ல 75 லட்சம் தான் தருவாங்க சார் 25 லட்சம் ரூபா டாக்ஸ் நான் சொல்லல கமிஷன் ஒரு தாத்தா யாரோ ஒருத்தர் 35 கோடி எவ்வளவு வந்துச்சாம் ப்ரோ அவருக்கு ஏதோ 75 வயசு அவரு அவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போறாரு சட்டு புட்டுன்னு எடுங்க இப்படி வரும் பாரு ப்ரோ நீ கை ராசியானாலு நீ தான் கேங்லே பாக்க டீசென்டா இருக்க ப்ரோ 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 நம்ம கை ராசியானது இல்ல இவரு தான் நம்ம கேங்லே பாக்க டீசென்டா இருக்கிறாரு இல்லீனா மட்டும் இவங்க அப்படியே ஒரு கோடி நம்ம கையில கொடுத்துட்டு தான் எடு ப்ரோ போடு அவருக்கு இன்னைக்கு லாபம் நமக்கு இல்ல அவருக்கு ப்ரோ லாட்டரி டிக்கெட் குமா கூட அப்படியே ஒரு கோடி வந்தானே வீட்டுக்கு போயிருவது நீ இன்னைக்கு எங்களை வச்சு பிரியாணி போடலான்னு பாத்துட்டேன் கேரளா லாட் என்று ஓமனை குட்டி இதை பெண்கொட்டிச்சு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டோம் உங்களோட கைராசி தான் நீங்க வாங்க ஸ்டேஜ்க்குள்ள வாங்க நாங்க வந்துட்டு 1 கோடி ரூபா லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கோம் இதுதான் ஸ்கேன் பாரு 3 மணிக்கெல்லாம் ரிசல்ட் தான் எனக்கு தெரிஞ்சு 50 ரூபா லாபம் தெரியும் இது எதுக்குண்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படி வாய் தொடச்சு போட்டுருண்ணா இவன் தாத்தா தம்பி நீங்க வாங்கிட்டு போன சீட்ல 1 கோடி எப்போ அப்படின்னு ஏன்டா 1 கோடி ஏடா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்ச நீ கவுண்ட் பண்ணி செஞ்சு கவுண்ட் பாத்துருக்கீங்க எங்க அந்த வெத்தலை பட்டி அதுதாங்க தூக்கி வச்சுட்டேன் அந்த மாதிரிதான் சும்மா டைம் பாஸுக்கு தான் சும்மா கேரளா சைடு வந்தா சும்மா வாங்கி என்ஜாய் பண்ணுங்க ஆனா வருமா வரதான்னு தெரியாது மேபி உங்க கைராசியா இருந்துச்சுன்னா வரலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இருந்தாலும் 3 மணி வரைக்கும் இது பாக்கெட்லயே இருக்கட்டும் ரைட் ரைட் 3 மணிக்கு நம்ம போட்டு பாக்குறோம் நாம 10th எக்ஸாம்லயே ஃபெயில் ஆகும் இதுலயே பாஸ் ஆக போறோம் நீங்க கேரளா வந்தீங்கன்னா பார்த்து சேஃபா ரோட கிராஸ் பண்ணணும் இல்லைன்னா ஐயோ ஆமா நான் ரோட்டை பார்க்காம இந்த டைம் ரோட்டை பார்த்துட்டு வந்துடலாமா உள்ள போவோம் சார் இன்னைக்கு வந்துட்டு நான் ரெஸ்ட் வச்சார் இன்னைக்கு வந்து நான் வண்டி ஓட்டல நம்ம சாப்பாசா ஓட்டுறாரு ஒழுங்கா ஓட்டி தொலை வா ப்ரோ நம்ம போலாம் நான் பின்னாடி போறேன் ஹெச்சா இங்க வந்துட்டு இப்பதான் நாங்க ஒரு சாப்பிட்றதுக்கே போறோம் இவர் கூட வந்ததுக்கு காலையில் சாப்பாடே நான் மறந்துட்டேன் 6 மணிக்கு எந்திரிச்சிங்களே சின்ன பசங்களை சாப்பிட கூப்பிட்டு போனோம்னு ஒரு அக்கறை இருக்கா உங்களுக்கு ஏய் குளிச்சுட்டேன் கடைசியா நான் ப்ரோ நம்ம காலையில் சாப்பாடே மறந்துட்டோம் ப்ரோ வா ப்ரோ நம்ம போவோம் இவங்க பேட் பாய்ஸா இருக்காங்க ப்ரோ அவ்வளோனா சாப்பாடு வயிறுலாம் கட்டுப்படுத்தணும் எதனாலனா 4 நாளைக்கு நீங்க லடாக் பார்க்க முடியும்னா உங்களுக்கு போரே இருக்கு ஐயோ ப்ரோ ராங் நம்பர் கூப்பிட்டு வந்துட்டீங்களா ஏங்க வண்டி மாதிரி ஏறிட்டீங்களா ஐயோ போற வழியில இறக்கி விடுங்க சார் இங்க பீச் பக்கத்துல தான் இருக்குமா மொட்டை வெயில் இப்ப பீச் வந்துட்டு யாரு இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் கப்புள்ஸ் தான் இருப்பாங்க உட்காந்து அவங்க மொட்டை வெயில உட்காந்தாதான் கடலை போட முடியும் நம்ம மாதிரி சிங்கிள்ஸ் வந்துட்டு பீச் பக்கம் வரமாட்டேன்னு சொல்லி அவங்க கடலை போடுவாங்க இதே கொஞ்ச நிழலா இருந்துச்சுன்னா ஃபேமிலியும் சிங்கிளும் வந்துட்டு அவங்க நீ டிஸ்டர்ப் பண்ணினா குழம்பு சூடா இருந்தாலும் ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல சார் காலையில இருந்து சாப்பிடல இப்ப வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கேரளா எக்ஸ்ப்ளோர் பிளான்ட்டு இங்க வந்துட்டு கடை வந்துட்டு அவ்வளோ கிடைக்கலைங்க டேஸ்ட் பண்ணாங்க இப்ப இல்ல போயிட்டு வந்துட்டு டேஸ்ட் பண்ணலாம் இல்லாமே செம்மையா இருக்கும் ப்ரோ இதுல மாங்காய் தான் அல்டிமேட் இது நான் வீட்டிலேயே செய்வேன் நான் கூறுவோம் போய் பாட்டில் நினைக்கிறாரு வா போய் சாப்பிட்டு வந்துட்டு சாப்பிடுவோம் இரு நான் சாப்பிட்டு வந்து வரோம் அவர் கோச்சுக்கிட்டு என்ன பாட்டில் ரிவ்யூ பண்ணிட்டு போறீங்க அப்படின்ட்டு சார் இந்த இடத்துல வந்திருக்கோம் வெயில் தான் தாங்க முடியல எந்த இடத்துல இருக்குன்னா தயா ப்ரோ எந்த இடத்துல வந்திருக்கோம் குட்டை நாடா என் குட்டையா இருக்குமா கயாக்கிங் பண்ண வந்து இவர் தான் வந்துட்டு நம்மளை கூட்டிட்டு போறாரு எதுக்கோ சொன்னா அதான் டூரிஸ்ட் பிளேஸ் தான் தெரியுமா அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாருல அவர் வந்து கூட்டிட்டு போவாரு இதுல வந்துட்டு அவரு கமிஷன் கிடைக்கும் ஓகே நம்ம அலைத்தவளே சார் இவங்களுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தனா இவங்களே வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க இவங்க மேல எந்த தப்பும் கிடையாது எதனாலனா ஏன்னா நம்ம அலையறதுக்கு பதிலாக இப்படி ஒரு கைடு வச்சுக்கிட்டா ஈஸியாக கூட்டு போயிட்டு ஈஸியாக கூட்டு ப்ரோ இதுல நம்ம ரைட் பண்ண போறோம் 4 பேர் 4 ப்ரோ உனக்கு போட் ஓட்ட தெரியுமா ஆ என்னையெல்லாம் இந்த டைம் நீங்க கேப்டன் கேப்டன் கூப்பிடணும் இங்க பாரு ஃபைட்டர் ஃபிஷ்லாம் இருக்கு ப்ரோ இந்தா ஓ அது நெத்திலி மீனா சார் டைட்டானிக் கப்பல் எங்க முன்னாடி தான் இருக்கு போயிட்டே இருக்கோம் ப்ரோ டைட்டானிக் கப்பல் சாவி கொடு ப்ரோ சாவி இல்லை ப்ரோ
அப்புறம் எப்படி சாவியெல்லாம் வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகும்? வயரை கடிச்சு ப்ரோ. நீ எனக்கு அக்சிடென்ட், வண்டி எங்கேயாச்சும் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் இறங்கி தள்ளணும் கப்பல. இருங்க சார், ஃப்ரண்ட் ஆங்கிள் சூப்பராக இருக்கு, நான் மட்டும் பார்த்து அப்படி நீங்களும் ரசிக்கணும்ல. இதுதான் நம்ம கப்பல், இந்த கப்பல் நம்ம விலைக்கு வாங்க வந்துடும். போஸ்கூல கப்பல் வாங்க வந்திருக்கியா ப்ரோ? இந்த கப்பல் எனக்கு பிடிக்கல ப்ரோ. உனக்கு நீச்சல் தெரியும் தானே? நீச்சல் அடிச்சு காட்டு. இருக்கு அடையு பேசா இங்க வந்துட்டு முதல்ல புக்கிங் பண்ணுமா? புக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் போட்டு நம்ம கையில தருவாங்க. நம்ம கையில நம்ம கையில இல்ல, ஒருத்தர் ஓட்டுவாங்க. நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கை பார்த்துட்டு நம்ம கப்பல் ஓட்ட போறோம். ஓட்டும் தானே? நானும் கேப்டன். ஆளுக்கு ஒரு போட் எடுத்துக்கலாம். ரேஸ் வச்சுக்கலாமா? ரேஸ் வண்டி ஓட்டம் போற பாருங்க. அந்த போட்டு போறதுக்கு இந்த மூணு போட்டு வந்துட்டு கிராஸ் பண்ணி போகணுமா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு. இப்ப போர்டு கிராஸ் பண்ணி தான் போறோம். வாங்க வாங்க வாங்க, போட்டுக்குள்ள போவோம். டைம் இல்லையாமா? எத்தனை போட்டு கிராஸ் பண்ணி போகணும் பாருங்களேன். ஐயோ, போன் தண்ணியில விழுந்துச்சுன்னா காலி. அந்த கடைசி போட்டுக்கு நான் போனோம். ஆத்தி என்ன இது, விவேக் நடந்து போன மாதிரியே நடக்க வச்சுட்டாங்க. ஆமா, இந்த இது என்ன டஃபா இருக்கு? இது ஏன் கிராஷ் ஆச்சிருக்கீங்க? ஆத்தி நடுக்குது ப்ரோ. கேமரா கொடுத்துறியா? லென்ஸ் கலண்டாதுல ப்ரோ. இந்த போட்டுக்கு போகணுமா? நீங்களும் போட்டு ஓட்ட போறீங்களா? அப்ப இவர் தான் கேப்டன். ஆனா ஸ்டேரிங் எங்க இருக்கு? ஸ்டேரிங் உள்ள இருக்கு. என்னன்னா கார் ஸ்டேரிங் மாதிரி இருக்கு. ஐயோ, அப்ப வந்துட்டு நம்ம அந்த ஸ்டேரிங் ஓட்டிக்கலாம் ப்ரோ. எங்க தள்ளி விட்டு நீ நீங்க வரலையா? முட்டை கார்ல நீங்க உள்ள போயிட்டு வாங்க வாங்க, அங்கதான் போனோம் நம்ம. எல்லாரும் போதற்குள்ள போங்கோ. எல்லாரும் போங்க. ப்ரோ பாத்து பத்தறோம். இந்த அண்ணன் தான் அந்த கேப்டன். கேப்டன் எங்க போறோம்? இதுதான் கீர். ஃபர்ஸ்ட் கீர் போடுறீங்களா? செகண்ட் கீர் போட்டுக்கிறீங்களா? ஓ, பாட்டு போடுங்க. இருக்கும் செடி உரத்துல கிறுக்க முடிய மாமா அப்படிதான். ஐயோ, ஏய், நான் தான் ஃப்ரண்ட் சீட்டு. ஸ்கூல் பசங்க ஃபர்ஸ்ட் டைம் டூர் கூட்டு போனா ஆடுங்க. அந்த மாதிரி நம்ம ஆடிட்டு இருக்கோம். கேப்டன், நம்ம எத்தனை கிலோமீட்டர் போறோம் ப்ரோ? இது மூணு ஐலண்ட் ரவுண்ட் பண்ணிட்டு வரோம். ஐலண்ட் ரவுண்ட் பண்ணிட்டு வருமா? நடுவில் ஸ்நாக்ஸ் கடை இருக்குமா? சுச்சா வந்துச்சுன்னா நிறுத்தணும். இங்க பாருங்க, அலப்பியில தான் இருக்கும். ஆயா சத்தியமா அலப்பியில தான் இருக்கும். பாத்தீங்களா, அந்த வார் படத்தெல்லாம் ஷூட்டிங் இருந்துச்சு, அந்த இடத்த தான் இருக்கும். அந்த போட்ல போலான்னு தான் பார்த்தோம். அந்த போட்ல போற அளவுக்கு காசு இல்லைங்க, அதனால இதுலயே போலான்ட்டு. என்ன ப்ரோ, ஜன்னல் திறந்து விட்டாங்களே ப்ரோ? ஃப்ரெண்டு கண்ணாடி திறந்து விட்டாங்க. இது எதுக்கு? ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டரா? ஆர்னு ஆர். இதுதான் ஆர். ஐயோ, ஆறு. வண்டி என்ன ஸ்பீட்லண்ணா போகுது? டாப் ஸ்பீடு. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஓட்டுற மாதிரி ட்ரில்னு வேகமாக போக மாட்டிங்களா? எமர்ஜென்சினா? இவருக்கு ஹார்ட் அட்டாக். வேகமாக போவாங்க. ஒருத்தர பின்னாடி போயிட்டேன், தண்ணியில் எகிரி வச்சானான்னு தெரியல. இருங்க பார்த்துட்டு வரேன். ஐயோ, உளுந்தனா உருண்டிட்டு போய் உளுந்துடும் போலி. போட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஏய், மேலே ஏறிக்கலாமா? திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க. ஏறியா இல்ல? கீழே என்ன போய் பாத்துட்டு இருந்த? ஏய், இங்க ஏதோ மீட்டிங் ஹால் போல. மால் மாத்தி வந்துட்டோம். வாவ், செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போட்ல போறேன். ஐயோ, போட் ஓட்டுறதுக்கு விடுவாங்கன்னு பார்த்தா போட் ஓடவே விட மாட்டேங்கிறாங்க. இங்க வரும் கப்பல் எல்லாம் போகுது. இது எப்ப இதுல போறது? கப்பல்ல கிட்ட கிட்ட வருது. அப்படியே பக்கத்து கடைக்கு ஜாயின் பண்ணி ஜம்ப் பண்ணிடலாம். என்ன சொல்றேன்?
ஏய் நீ இந்த டைம்ல என்ன கேப்டன் கூப்பிடுவோம் ஸ்டேரிங்கே இருக்க வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் பாத்தியா இங்க வேற எப்படி போகுது ஏன் நம்மள அந்த வண்டியில கூட்டு போல 600 ஓவாய்க்கு இந்த வண்டி தான் தருவாங்க ஏய் அண்ணன் ஸ்பீட் எடுத்துட்டாரு போட்டு போட்டு மீத்து 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 ஏய் ரேஸ் கறியா சண்டைக்கு வந்துடும் ஆண்டி பிரியாணி சமைச்சிருங்க வந்துடுறேன் இந்த போட்ல அந்த போட்ல எக்கிரி குதிக்கு போறியா பிரியாணி வாசனை தூக்குது இது வந்துட்டு இப்ப யூ டர்ன் போட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா ஒரு மணி நேரம் சுத்தி கட்டுவாங்களா ஒரு மணி நேரம் இங்கேதான் இருக்கணுமா என் போன்ல சார்ஜ் இல்லையே என்னது இலையில ஓட்டிட்டு போறாரு ஐயோ இது சரியான சீனா இருக்கும் போலயே ப்ரோ எட்டி இலை பே ப்ரோ மாட்டிக்காத வண்டி குடிப்போமா நீங்க எட்டி எடுங்க ஸ்மெல் அடிக்கும் ப்ரோ ஆமா ப்ரோ வாங்க மொட்டை மாடிக்கு போவோம் நாங்கெல்லாம் ஓடுற பஸ்லேயே ஃபுட் போட் அடிச்சிங்க போட்டில் விட்டுருவோமா போட்லேயும் நாங்கள் ஃபுட் போட் அடிச்சு தான் போகிறோம் ரைட் ரைட் கேப்டன் நல்லா அடித்து ஓட்டுங்க பிரேக்கு போட்டார்னா என் ஃபோனு விழுந்து போயிடும் அப்புறம் ஃபோனுக்கு உத்தரவாதம் நான் இல்லை எங்கெல்லாம் ஏறிட்டு பிளாக் பண்ண வேண்டியதாக இருக்கு ஏ வாத்து பறக்குது ப்ரோ இல்லை இல்லை போட்டு மாட்டிக்கிச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க ப்ரோ அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் போட்டு மாட்டிச்சா இறங்கி தள்ளணும் தள்ளுங்க அவரு அப்படிதான் போறாரு ஏற்கனவே விட்ட வண்டியில தான் போறாரு பெரிய வண்டி ஏதாச்சும் போனுச்சுன்னா அது வழியாவே போறாரு சமையல வெயில் தானே தாங்க முடியல எரிச்சலா இருக்கு கீர் போடும் என்ன கீர் போட்டு விட்டாரு எப்படி போறோம் வழி விடுங்க யாருமே இல்லை எங்கே வழி விடுறது திரும்புது திரும்புது ரைட் 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 கோ ரைட் நல்லா திருப்பணுமா போதுமா போதுமா கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் போதும் இப்ப நம்ம தயா ப்ரோ தான் ஓட்டிருக்காரு ப்ரோ என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க வேற லெவல் காமெடி பண்ணிட்டு தான் இருக்கும் இருங்க இன்னும் நிறைய பண்ண வந்துட்டு கட்டுறேன் ஆமா போன மாதிரி 4 போட்டு மேல நடந்து போனோம் இப்ப வரமோர் 1 போட்டுல தான் நடந்து போறோம் ஹேச்சா நாங்க போட்டு எல்லாம் ஓட்டி முடிச்சிட்டோம் வெயிலுங்க இங்க உப்பு காத்து பயங்கர மாட்டிக்கு மேலாம் கசகசன்னு இருக்குது போட்டு செம்மையா இருக்குல்ல இந்த போட்டு என்ன விலை இருக்குன்னு கேட்டு வாங்கிடலாம் நம்ம அப்புறமேட்டு நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம சேலத்துல ஏரியில விடுவோம் நம்ம ஏரியில விட்டுல நம்ம சேலம் ஏரியில அங்க ரெண்டு வாங்கி விடுவோம் சரியா ப்ரோ தயா ப்ரோ அடுத்த பிளான் என்னது இப்ப நாங்க பீச்சுக்கு போக போறோம் அங்க வர போய் கப்புள்ஸ் வர போய் பாக்கணுமா ஓகே கேடு வாங்க அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க HR love you bye